நன்றாக இறைவன் என்னை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. சார், இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, ரொம்ப விசித்திரமானது. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பிஇ படிக்கும்போது என்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாக போகிறேன் ஒவ்வொன்றும் ஆக போகிறேன்னு நிறையா கனவு சொல்லுவாங்க. நான் கூட நினச்சது உண்டு, இதெல்லாம் சாத்தியமாகுமா, அதெல்லாம் பண்ண முடியுமான்னு. நானும் விசித்திரமாக எனக்கும் எய்ம் இருந்தது, எனக்குமே அந்த சந்தேகம் இருந்தது, நம்ம இது ஆகுமா. எனக்கு வந்து ஆசை ப்ரொஃபஸர் ஆகணும்னு, இது ஆயிடுவோமான்னு எனக்கு ஒரு ஆசை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து கப்பல் துறையில் தான் ஒரு அதிகாரி ஆவேன் அப்படின்னு. அப்போ நம்பிக்கை கிடையாது, நாட்கள் நடந்துகிட்டே போச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து திரும்பி பார்க்கும்போது அவன் என்ன ஆவன் சொன்னானோ அவன் எந்த இடத்துல இருக்கான். என் ஃப்ரெண்டு வந்து ஐடி கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் ஆவன்னு சொன்னால் அவன் ஹெச்ஆராக இருக்கான், நான் ப்ரொஃபஸராக இருக்கேன். ரொம்ப ஒரு விசித்திரமாக இருந்தது. எப்பட்றா அது நடக்குதுன்னு பார்த்தா அப்போ தான் ஒரு எனக்கு ஒரு ஜென் தத்துவம் ஒன்று ஞாபகம் வந்தது. இந்த உலகம் எதை கேட்குறோமோ அதை கொண்டு வந்து கையில் கொடுத்துருங்க, ரொம்ப விசித்திரமானது. அதைத்தான் ஆழ்மனது சக்தின்னு நம்மளுக்கு புரியாத விஷயத்தில் நிறையா பேர் சொல்கிறாங்க. அதனால தான் விவேகானந்தர் கூட சொன்னார், எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாயன். அப்போ தான் எனக்கு இதனுடைய முழு அர்த்தம் புரிஞ்சுது. நான் ஒருத்தரோடைய வாழ்க்கையை ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக படிப்பு ஏறாதுங்க, சுத்தமாக படிப்புங்கிறதே அவனுக்கு ஏறாது. ஆனால் என்ன விதிவசத்தில் உங்களை மாதிரி என்னையும் மாதிரியும் அம்மா போய் ஸ்கூலில் தள்ளி விட்டுறாங்க, போய் தான் ஆகணும்னு. அந்த பையன் விருப்பமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறான் வரான், விருப்பமே இல்லாமல் போகிறான் வரான், ஆனால் படிப்பு மாட்டான். கொஞ்ச நாள் கழித்து நம்ம வீட்டுக்கெல்லாம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வருமே, அது மாதிரி அவனுக்கும் அவங்க அம்மாட்டையும் ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் போது இந்த மாதிரி உங்கள் பையன் படிக்கிறதே இல்லைன்னு. அவங்க அம்மாவுக்கு பெரிய வருத்தம். இன்னும் கொஞ்சம் இதில் என்ன கொஞ்சம் கஷ்டம்னா அந்த பையனுடைய விதிவசமே என்னமோ அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னா அந்த கிராமத்திலேயே ஒரு பேர் பரவிடுச்சுங்க, பிறந்தோன்னே அப்பாவை முழுங்கிட்டான் அப்படின்னு. அந்த காலத்தில் அந்த கிராமத்தில் அப்படியெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. மேற்கொண்டு அவங்க அம்மாவுக்கு இதுவும் ஒரு கஷ்டமாகி அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே அவங்க தாத்தாவுடைய வளர்ப்பு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு கொஞ்சம் ஒரு நைட்டில் என்ன ஆகிறாங்க, ரொம்ப விக்ஸ் ஆகி இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை வேணுமா, கணவனும் கிடையாது பிள்ளையும் இப்படி இன்னும் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு கூட்டிகிட்டு வேகமாக ஒரு குளத்தங்கரைக்கு போகிறாங்க. குளத்தங்கரைக்கு போய் தற்கொலை பண்ணிடலாம் முடிவு பண்ணும்போது குதிக்கலான்னு போகும்போது அவங்க தாத்தா கையை பிடிச்சி இதுக்காக அவனை இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு. சரி, அவங்க அன்னைக்கு மட்டும் அவர் இல்லைன்னா அந்த இன்னைக்கு அந்த வித்வானே கிடையாது, அந்த மிகப்பெரும் மேதையே நம்மளுக்கு கிடையாது. அப்போது கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த பையனுக்கு ஒன்றே ஒன்று மேலே ஏதோ ஒரு தீராத ஒரு ஆசை இருந்ததுங்க. அந்த ஆசை நாளாக நாளாக காதலாக மாறுது. எதுன்னு கேட்குறீங்களா, ஹார்மோனிய பெட்டி. அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏதோ அதுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு. அந்த ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஒரு வாத்தியார் ஹார்மோனிய பெட்டி வாசிக்கிறதை பார்த்துக்கிட்டே இருக்காரு, பிடிக்குது பார்க்குது பிடிக்குது. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார், அம்மா எப்படியாவது அவனை நான் காப்பாற்றிடுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வர்றார். அந்த ஹார்மோனிய பெட்டி மேலே ஒரு அந்த ஹார்மோனிய பெட்டியோட ஆசையுமான சென்னைக்கு வர்றாரு. வாசிக்கிறாரு பழகிறாரு, வாசிக்கிறாரு பழகிறாரு. ஒரு வாய்ப்பு இல்லை, ரெண்டு வாய்ப்பு இல்லை, ஏகப்பட்ட கம்பெனி ஏறி இறங்குறாரு, ஒருத்தனும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறார். கடவுளனுடைய அந்த முயற்சியை பார்த்துட்டு கடவுள் இவ்வளோ முயற்சி பண்ணுறான், ஒரு வாய்ப்பை தான் கொடுத்து பார்ப்போம்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. கெட்டியாக பிடிச்சிட்டாரு, ஏறாரு ஏறாரு. ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அந்த எந்த ஹார்மோனிய பெட்டியினுடைய இசைத்துறையில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தமிழ்நாட்டில் எல்லாரும் சொன்னாங்க. எல்லாருமே இந்த வார்த்தை இன்னைக்கும் பாருங்களேன், இந்த பாட்டெல்லாம் இல்லாமல் நம்மளால் கடந்து போகவே முடியாது. இது ஆயிரக்கணக்கான பாட்டுக்கு இசையமைச்சு பேரே வாங்கினார் மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன். இதுலேருந்து நம்மளுக்கு ஒன்றே ஒன்று விஷயம் தெரியுதுங்க, நம்மக்கிட்ட திறமை எல்லாத்துக்குமே திறமை இருக்குங்க. முஸ்லீமில் குரான் ஒரு அழகாக ஒரு ஒன்று சொல்லுவாங்க, இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இறைவன் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உள்ளே வச்சே படைச்சி அமைச்சிடுறாராம். நம்மளுடைய வேலை என்ன, தேடி அதை எடுக்கணுமா. தேடாத குழந்தை தோற்றுருது, தேடுற குழந்தை ஜெயிச்சிருது. எல்லாத்துக்குமே திறமை இருக்குங்க. திறமைக்கு வந்து நீங்கள் திறமை என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் பத்தாது, என்கிட்ட திறமை இருக்குன்னு முயற்சி பண்ணால் பத்தாது. மூணு ஒரு வார்த்தை இருக்குங்க, காதலிக்கணும். திறமையை காதலிங்க, வாய்ப்பை தேடுங்க. தட்டினால் திறக்கப்படும், தேடினால் கொடுக்கப்படும். வாய்ப்பை தேடுறதுக்கு சங்கடப்படாதீங்க. அவமானம் வரும் பரவாயில்ல, அவமானப்படுவோம் பரவாயில்ல. இந்த அவமானம் எல்லாம் ஒரு காலத்தில் திரும்பி பார்க்கும்போது ஒரு மெல்லிசாக ஒரு சிரிப்பு வரும். இதுக்காக நம்ம எத்தனை பேர் தடவை எத்தனை பேர்ட்ட கேட்டிருக்கோம், எத்தனை பேர்ட்ட நம்மளை திட்டு வாங்கியிருக்கோம். இதெல்லாம் கடந்து போகணும்னு ஒரு காலகட்டத்தில் அதே துறையில் ஸ்டேஜ் மேலே உட்காந்துருப்போம். அந்த
திறமைக்காக 1000 பேர் காத்திருப்பாங்க. அதுதாங்க வாழ்க்கை. இந்த முயற்சி மட்டும் நம்ம கற்றுருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பெருசாக தெரியாது, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பெருசாக தெரியாது. அலெக்சாண்டர் உலகம் பூரா ஆண்டதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறான், இந்த உலகம் இவ்வளோ சின்னதாங்கிறான். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, இந்த உலகம் இவ்வளோ சின்னது தானா, இன்னொரு உலகம் இருந்தால் சொல்லுங்கள், நான் போய் உண்ணாமல் போய் பிடிக்கிறேங்கண்ணா. அதனால் திறமையிலையும் வெற்றியிலையும் என்றைக்கும் திருப்தியே இருக்கக்கூடாது. அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. ஒரு வேலை செய்கிறோமா, அதை இன்னும் கொஞ்சம் அழகாக செய்யலாம், இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக செய்யலாம், வெற்றி நம்மளை தேடி வரும். இப்போ புரியுதாங்க, வாழ்க்கை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன 3 விஷயம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம், உங்கள் திறமையோ தொழிலோ எது எனக்கு வரும், என்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு தேடுங்க. ஒரு தடவை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இதுதான் என்னுடைய திறமைன்னு. அடுத்து 2வது விஷயம், அதை முழுமையாக காதலிங்க. நல்லா வார்த்தையை கவனிங்க, காதலிக்கணும். காதல்னால் எப்படின்னா, இப்போ என்னுடைய காதலனோ காதலியோ இறந்து விட்டால் இல்லைன்னா நான் செத்துருவேங்கிற அளவுக்கு என்கிட்ட அந்த டீப்பாக அந்த இது இருக்குது. அதே மாதிரி உங்களோட திறமையும் தொழிலையும் காதலியுங்கள். 3வது விஷயம், இதை 2 விஷயத்தை பண்ணணும்னா 3வது ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கூலியாக புகழும் பணமும் நிறையா தேடி வரும், நிறையா இது வரும். எல்லாத்துலேயும் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. எங்கள் எங்கிட்ட இருக்க திறமையை இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இதுக்கு மேலே என்ன உன்னதத்தை படைக்க முடியும் தேடுங்க. கண்டிப்பாக லைஃபு நீங்கள் நினைக்கிற வித மிகப்பெரும் மாற்றமாக மாறும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் உன்னதமாக மாறும். தேடுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.